இவங்க பார்த்தீங்கன்னு வைங்க, இவங்க கொள்கை எப்படி எதனாலும் வணங்கலாம், கல்லை வணங்கலாம், மண்ணை வணங்கலாம், ஆல்ரெடி கல்லை தானே வணங்கிட்டு இருக்கிறாங்க. தர்காங்கிற பேரில் அங்கே என்ன இருக்குது, ஒரு கல் தான் இருக்குது. அங்கே போய் இவங்க என்ன செய்கிறாங்க, அவுடியாவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் புள்ள குட்டி இல்லை எனக்கு புள்ள எனக்கு தாங்க. இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் கோரிக்கைகள் எல்லாம் சமாதிகள்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பாஸ்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க, என்னமோ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அவர் தாங்கிற மாதிரி, அவர் மூத்தா போகிறதுக்கு முன்னால் இமிக்ரேஷன் ஆஃபீஸரை வேலை பார்த்த ஒரு மாதிரி, என் பாஸ்போர்ட்டில் உள்ள சிக்கலையெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு எல்லா விதமான கோரிக்கைகளையும் சமாதிகள்கிட்ட போய் கேட்குறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட என்னுடைய தேவையை யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களில் ஒரு 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 சமாதிக்கு போய் கேட்குறீங்களா, அங்கே என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லையே. அங்கே ஒரு ஒரு நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர், யார் தர்காவுக்கு பார்த்தா ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு பேர், முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி பேரில் தர்காக்கள் கட்டி வச்சுருப்பாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, ஈராக்கில் பகதாதில் இருக்கிறாரு. மௌத்தா போனது அங்கேயே தான் மௌத்தா போயிருக்கிறாரு. அங்கே உள்ள ஒரு ஆளுக்கு இங்கே எப்படி இவ்வளவு தர்கா, நூற்றுக்கும் மேற்பட்ட தர்காக்கள் வச்சுருக்கிறீல, ஒரு ஆள் தானே முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானிங்கிறது ஒரு ஆளா, அல்லது அவரை குளோனிங் பண்ணிட்டாங்களா, நூற்றுக்கணக்கான நபர்களாக குளோனிங் பண்ணி சமுதாயத்தில் உழவு விட்டாங்களா, ஒரு ஆள் தானே. ஈராக்கில் தானே இருக்கிறாரு, பகதாது தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் பேரில் இங்கே எப்படி நூற்றுக்கணக்கான தர்காக்கள், அப்போ இங்கேயும் அவர் அடக்கம் செய்ய, இங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், வெறும் சமாதி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு கையை விரிச்சிக்கிட்டு கேட்குறோம், அவ்வளியாவே எனக்கு பிள்ளையை தாங்க, அவ்வளியாவே என்னுடைய துன்பங்களெல்லாம் போக்குங்க, ஒன்றுமில்லையே, அங்கே வெறும் கல்லில் இருக்கு. அப்போ கல்லை தான் இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தர்கா வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவங்க எல்லாமே சமாதியை, சிலையை, கல்லை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு அது இல்லாதது, முஸ்லிம்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது. இஸ்லாத்தின் வரையறையின்படி அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. சமாதியை வழிபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிம்கள் ஆக முடியாது. அல்லாஹ் மட்டும் வணங்கினா தான் அவங்க முஸ்லிம்கள். அல்லாஹை தவிர வேறு யாரை எதை வணங்கினாலும், சமாதியை வணங்கினாலும், மரத்தை வணங்கினாலும், அவங்க இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிம்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, அந்த செயலுக்கு எது ஆதாரமா காட்டுவாங்களாம், இவங்க தத்துவம் என்ன தெரியுமா, கல்லையும் வணங்கலாம், மரத்தையும் வணங்கலாம், சொல்றது மட்டும் என்ன சொல்லிக்கணுமா, செய்யறது யார், அல்லாஹ் தானே செய்யறான். அல்லாஹ் செய்யறான்னு நம்பிட்டா எதை வணங்கினாலும் பிரச்சனை இல்லையா. உங்க சொல்றது மட்டும் எப்படி சொல்லிக்கணும், இதை செய்வது யாருன்னு கேள்வி வரும்போது என்ன சொல்லிக்கணும், செய்யறது அல்லாஹ் தான் செய்யறான். அப்ப அல்லாஹத்தான் இதை செய்கிறான், நடத்துகிறான் என்று சொல்லிவிட்டால் போதும், நீங்க எதையும் வணங்கலாம் என்று ஒரு புது மார்க்க பத்துவாவ சொல்றார். அது என்னன்னு பாருங்க, நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்துலதான் நடக்குது. அப்படி நம்மளாலதான் மூமினா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது, அல்லாஹ் தான் நம்பி இருக்கீங்க, செய்யறது அல்லான்னு நம்பி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன, அப்ப யார்கிட்டையும் கேட்கலாமா, பிற மதத்தவர்கள் தெய்வங்களாக கருதி வணங்கி வழிபடக்கூடிய எல்லாமும் இவங்களுக்கு இப்போ கடவுள். கபாலீஸ்வரன், முனீஸ்வரன், முனியாண்டி, சாமுனியாண்டி, என்னென்ன பேர்கள், என்னென்ன பிற மதத்தவர்கள் தெய்வங்களாக கருதி வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க அவர்களெல்லாம் கடவுளாக வணங்குறாங்கன்னா அவங்களுடைய விருப்பமுறை, அவங்க அதைத்தான் தெய்வங்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாடுவேறு, நீ இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு எதையும் வணங்கலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம், யார்கிட்ட கேட்டால் என்ன, செய்வது அல்ல என்று சொல்லிவிட்டால் எதுகிட்ட கேட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மரத்துக்கிட்ட போய் கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கரில் போய் முன்னால் நின்றுக்கிட்டேன், எனக்கு என் துன்பத்தை போக்குங்க, என் குடும்பத்தில் உள்ள சண்டையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்க, என்னடா ஸ்பீக்கரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், செய்கிறது அல்லாந்த நான் நம்புகிறேன். இப்போ செய்கிறது யாருன்னு கேட்ட கேள்வி கேளு, செய்வது யார், அல்லாஹ். செய்வது அல்லான்னு நீ சொல்லிட்டா எதுகிட்டையும் கேட்டால் என்ன, எதில் கேட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறார். இது இஸ்லாமா இது சொல்ல, அப்படித்தான் நமக்கு இஸ்லாத்தை சொல்லி தந்தாங்களா, யாட்டினாலும் கேளுங்கன்னாங்களா, அல்லாட்ட கேளுங்கன்னாங்களா. நீ எதை கேட்பதாக இருந்தாலும், உனது கோரிக்கையினுடைய தேவை எதுவாக இருந்தாலும், அதை முறையிட வேண்டியது படைத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். என்னிடத்தில் மட்டுமே கேளுங்கள், என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபுலக்கும், நான் தான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் சொல்லியிருக்கும் போது, மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போலி மதகுருமார்கள் சொல்றாங்க,
எத்தனாலும் நீங்க வணக்கிங்க. நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வோட புறத்துலதான் நடக்குது. அப்படி நம்மளாலதான் மூமினா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது அல்லாஹ் தான் நம்பி இருக்கீங்க? யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்னன்னு சொன்னா இது இஸ்லாமா யோசிச்சு பாருங்க. இவர்களை நம்பி இவங்க பின்னால போக முடியுமா? இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமா, சத்தியமா இருக்குமா? இவங்க குரான்ல உள்ளதை இருப்பதை இருக்கிறபடி சொல்வார்கள் என்று இவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியுமா? இதுதான் இவங்களுடைய லட்சணம், இதுதான் இவர்களுடைய நிலை.